தாய் வீடு ஆவணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வதிவிட பள்ளிக்கூடங்கள் கனேடிய வரலாற்றின் களங்கம் ஆக்கம் ராசு சைநாதன் கனடாவில் உள்ள தொல்குடி மக்களின் பிள்ளைகள் வாழ்ந்த வதிவிட பள்ளி வளாகங்களில் பல நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் உள்ள புதை குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை எம்மை மட்டுமல்ல உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அனைவரும் அறிந்தது எமது சொந்த நாட்டில் போரின் பாரிய அழிவையும் உயிர் உடைமை இழப்புகளையும் பல ஆண்டுகளான அடிமைத்தனத்தையும் அடக்குமுறையும் அனுபவித்து நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள இந்த மண்ணிற்கு புலம்பெயர்ந்து வந்தோம் எமக்கு புகலிடம் தந்த இந்த மண்ணும் ரத்தம் தோய்ந்த வரலாறு கொண்டுள்ளது என்பதை அறிய அதிர்ச்சியும் வருத்தமும் அடைகின்றோம் இந்த கனேடிய மண்ணின் தொல்குடி மக்களுக்கு நடந்த அவலத்தை பற்றி நாம் அறிவதும் சிந்திப்பதும் கலந்துரையாடுவதும் நம்மால் இயன்ற செயல்பாடுகளை செய்வதும் மிக அவசியமாகின்றது இந்த சிறிய கட்டுரையின் நோக்கமும் அதுவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளுக்கு பிற்பாடு கெனடிய அரசு தொல்குடி பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வியையும் கிறிஸ்தவ நெறிமுறையையும் ஐரோப்பிய கலாச்சாரத்தையும் புகுத்துவதற்காக ஏற்படுத்திய திட்டம்தான் இந்த வதிவிட பள்ளி முறை இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கைவிடப்படும் வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் வரையிலான மூன்று வயதுக்கும் பதினைந்து வயதுக்கும் வரையிலான தொல்குடி பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் இனிவிட் மெட்டிஸ் பிள்ளைகள் பலவந்தமாக அவர்களின் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டு இப்பள்ளிகளில் அடைக்கப்பட்டார்கள் இவர்களை பெற்றோர் சந்தித்துவிடக்கூடாது என்பதற்காகவே இப்பள்ளிகள் மிக தனிமையான தொலைவான இடங்களில் அமைக்கப்பட்டன அரசாங்கத்தின் இத்திட்டத்தை நிறைவேற்ற கத்தோலிக்க ஆங்கிலிக்கன் மெதடிஸ் புரட்டஸ்தாந்து திருச்சபைகள் பயன்படுத்தப்பட்டன இத்திருச்சபை அமைப்புகள் அரச திட்டத்திற்கு உடந்தையாக போனதன் காரணம் அன்றைய காலகட்டத்தில் இத்திருச்சபைகளின் பார்வையும் காலனித்துவ ஆக்கிரமிப்பாளர்களின் பார்வையும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருந்தது ஒட்டுமொத்த உலகமே ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள்ளும் கிறிஸ்தவ கோட்பாட்டுக்குள்ளும் உள்வாங்கப்பட வேண்டும் அதுதான் மனுக்குலத்தின் மீட்பு என்று நினைத்தார்கள் என்று அந்த பார்வை மாறிவிட்டது எந்த ஒரு ஆக்கிரமி ஒரு நிலத்தை கைப்பற்றும் போது அங்கே வாழும் மக்களின் வாழ்வியல் கலாச்சார விழுமியங்களை அளிப்பது வழமை இது வரலாற்றில் உலகெங்கும் நடந்த நடந்து கொண்டிருக்கும் ஒரு விடயம்தான் இதைத்தான் அன்றைய காலனித்துவ ஆட்சியாளர்கள் இன்றைய கனடா மண்ணை கைப்பற்றிய போது செய்தார்கள் ஆரம்பத்தில் பிரெஞ்சுக்காரரும் பின்பு பிரித்தானியர்களும் முதலில் இம்மண்ணிற்கு வந்தபோது இங்கு பறந்து விரிந்து கிடந்த தேசத்தையும் அதன் வளங்களையும் பார்த்து அவற்றை கபளீகரம் செய்வதற்காக இங்கிருந்த பல தொல்குடி குழுக்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு தங்களின் கம்பளி வியாபாரத்தை பெருக்கினார்கள் அமெரிக்க உள்நாட்டு கலவரத்துக்கு பிற்பாடும் தெற்கில் இருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் பெருந்தொகையான ஐரோப்பியர்கள் கனடாவுக்கு குடிபெயர மேலும் நிலம் அவர்களுக்கு தேவைப்பட்டது ஆகவே மேலும் பல ஒப்பந்தங்கள் செய்து பெரும் பெரும்பரப்பிலான வளமான நிலங்களை ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் தமதாக்கிக் கொண்டார்கள் தந்திரோபாய ஒப்பந்தம் செய்து நிலங்களை தமதாக மாற்றினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் கனடா அரசால் உள்வாங்கப்பட்ட இந்தியன் ஆக்ட் உடன்படிக்கையூடாக இந்த தொல்குடி மக்களின் நிலங்கள் அவர்களது உடைமைகள் அவர்களது வாழ்வியல் கனேடிய அரசின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தொல்குடி மக்கள் எந்த காலத்திலும் இந்த மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது என்பதில் காலனித்துவ ஆக்கிரமிப்பாளர்கள் மிக கவனமாக இருந்தார்கள் இதை திறமையாகவும் நாசுக்காகவும் திட்டமிட்டும் செயல்படுத்தினார்கள் பணத்தையும் சலுகைகளையும் கொடுத்து நிலத்தை கைமாற்றினார்கள் மொழியையும் கலாச்சாரத்தையும் சிதைத்து அவர்களின் வேரை அறுத்தார்கள் ஐரோப்பிய கலாச்சாரம்தான் உலகத்திலே மிக தலை சுரந்தது என்று அதை தொல்குடி மக்கள் மீது திணித்தார்கள் இதன் ஒரு பரிணாமம் தான் வதிவிட பள்ளிக்கூட திட்டம் சிறுபராயத்தில் இருந்து விசேட படை பிரிவினரால் இச்சிறார்கள் அவர்களின் பெற்றோர்களிடமிருந்தும் சமூகத்திடமிருந்தும் பிரிக்கப்பட்டு அவர்களின் மொழியையோ கலாச்சார விழுமியங்களையோ பின்பற்றக்கூடாது என்று தடை செய்யப்பட்டார்கள் இந்த கட்டுப்பாடுகளை மீறும் சிறுவர்கள் உடல் ரீதியான உணர்ச்சி ரீதியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள் இப்படியான துன்புறுத்தல்கள் இந்த பதிவிட பள்ளிக்கூடங்களில் சர்வசாதாரணமாக அலங்கரின இங்கு ஆச்சரியப்படுவதற்கும் வெக்கப்படுவதற்கும் உரிய விடயம் என்னவென்றால் இப்பள்ளிகளை நடத்தியவர்கள் இறைவனைப் பற்றி போதிக்கும் கிறிஸ்தவ குருக்களும் துறவிகளும் அவர்களின் உதவியாளர்களுமே தொல்கொடி பிள்ளைகளில் இருக்கும் தொல்கொடி இன உணர்வை அதாவது இந்தியன் ஸ்பிரிட் ஐ கொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களை எப்படியும் நடத்தலாம் தம்மை கேள்வி கேட்க எவரும் இல்லை என்று எண்ணினார்கள் நாதியற்றை பாலர்கள் துன்புறுத்தப்படுவதற்குள்ளாவதை தவிர வேறு வழி அவர்களுக்கு இருக்கவில்லை தமது சுதேச எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதும் விடுதலை உணர்வை காட்டும் போதும் பள்ளிகளிலிருந்து இருந்து தப்பிக்க முனையும் போதும் இப்படியான துன்புறுத்தல்களுக்குள்ளாவது வழமையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொல்குடி திணைக்களம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸ் பிரைஸ் அறிக்கை நாற்பது தொடக்கம் அறுபது விழுக்காடு பிள்ளைகள் இப்பள்ளிகளில் காசநோய் காரணமாகவும் தகுந்த பராமரிப்பின்றியும் இறந்தார்கள் என்று இவர்களில் தொண்ணூறு தொடக்கம் நூறு விழுக்காடு பிள்ளைகள் உடல் உணர்ச்சி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள் என்றும் சொல்லுகின்றது இந்த அறிக்கை வெளிவந்த பிற்பாடு கூட எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இப்பள்ளிகள் மேலும் தொண்ணூறு ஆண்டுகள் நீடித்தன பிள்ளைகள் புதைக்கப்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் எப்படி இறந்தார்கள் என்ற துல்லியமான விவரங்கள் எமக்கு தெரியாது ஆனால் கெனேடிய அரசிடமும் கிறிஸ்தவ சபை அமைப்புகளிடமும் இது பற்றிய ஆவண விவரங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இன்று வரையில் அதை இவர்கள் வெளியிடவில்லை தமது கடந்த கால குற்றங்களை மூடி மறைக்க மௌனம் சாதிப்பதையே ஓர் உற்றியாக இவர்கள் பார்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து காலங்களில் கனீடிய நீதிமன்றம் அரசுக்கு உண்மைக்கும் நல்லிணத்தக்கத்துக்குமான ஆணைக்குழுவின் தொண்ணூற்றி நாலு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும்படி ஆணையிட்டது அதில் எழுபத்தைந்தாவது ஆணை மாகாண அரசுடனும் திருச்சபை அமைப்புக்களோடும் இணைந்து மதிவிட பள்ளிகளில் புதைந்து கிடக்கும் பிள்ளைகளின் கல்லறைகளை அடையாளம் காட்டும்படி கேட்கப்பட்டது இந்த அழைப்பு கனேடிய அரசினதும் அதனோடு சேர்ந்த திருச்சபை அமைப்புகளினதும் காதில் விழவே இல்லை கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செக் என்ற தொல்குடி அமைப்பு தானே முன்வந்து ஒரு நிறுவனத்தை பணி கமர்த்தி கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் கருவி மூலம் நிலத்தில் புதைந்து கிடந்த இருநூற்றி பதினைந்து பிள்ளைகளின் எலும்பு கூடுகளை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஹாம்லூப்ஸ் நகரத்தில் அமைந்த வதிவிட பள்ளியில் கண்டுபிடித்தது அதைத் தொடர்ந்து நூற்றி நாலு புதைகுலிகள் சியாக்ஸ் வாலி டகோட்டா நேஷன் பேண்டன் இந்தியன் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் சில நாட்களுக்கு பின் சஸ்கச்சுவான் மாநிலத்தில் கவசாஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் தோல்குடி மக்களின் வதிவிட பள்ளியில் எழுநூற்றி ஐம்பத்தொரு பிள்ளைகளின் புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அண்மையில் வன்குவர் தீவில் மேலும் நூற்றி அறுபது புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலும் அனைத்து வதிவிடப் பள்ளி வளாகங்களிலும் இப்படியான அடையாளமிடப்படாத குழிகளில் மேலும் குழிகள் மேலும் பல கண்டுபிடிக்கப்படலாம் இங்கு புதைகுழிகள் இருக்கின்றன என்பது தொல்குடி மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதை அவர்கள் பல காலமாகவே அரசிடம் முறையிட்டு வருகின்றார்கள் நீதிமன்றமே அரசுக்கு புதைகுலிகளை அடையாளம் காட்டும்படி ஆணையிட்டது தொல்குடி மக்களில் ஓர் அமைப்பே முன்னின்று ஆதாரத்தோடு இவ்வுண்மைகளை வழிகொணர்ந்த பிற்பாடு இதுவரையில் மௌனமாக இருந்த அரசும் திருச்சபை அமைப்புகளும் தங்களுக்கு இச்செய்தி புதிதானது என்று காட்டுவதும் புதைகுலிகளை கண்டுபிடிக்க இப்போது நிதி ஒதுக்குவதும் அதை பற்றி இப்போது பெரிதாக பேசுவதும் ஓரளவுக்கு வேடதாரித்தனமாகவே தெரிகின்றது இந்த பாலக பராயத்து பிள்ளைகளை புதைத்தவர்கள் அவர்களின் கல்லறைகளுக்கு அடையாளம் வைக்க வேண்டும் இறப்புகளை ஆவணப்படுத்த வேண்டும் அவர்களின் இறப்புகளை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவில்லை காரணம் இப்பிள்ளைகள் தொல்குடி பிள்ளைகள் இவர்களை ஒரு மாண்புள்ள மக்களாக கணிக்க தேவையில்லை என்று எண்ணினார்கள் போலும் தொல்குடி மக்களின் மொழியை கலாச்சாரத்தை வாழ்வியலை அளித்து அவர்களை ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்ற ஆட்சியாளர்களின் கலாச்சார படுகொலை எண்ணமானது ஒரு வக்கிரமான காலனித்துவ அதிகார சிந்தனையாகும் இவ்வாறு செய்வதனால் தொல்குடி மக்களின் வாழ்வு நாசமாக போகும் என்பது இவர்களுக்கு ஏற்கனவே நன்கு தெரியும் இவர்கள் நின்னப்படியே அதுவும் நடந்தேறியது இவ்வதிவிட பள்ளிகளில் இறந்தவர்களில் போக தப்பிப் பிழைத்தவர்களால் கெனேடிய ஐரோப்பிய வாழ்க்கை ஓட்டத்துக்குள் வர முடியவில்லை அவர்கள் ஆங்கிலம் கற்றிருந்தாலும் கல்வி பெற்றிருந்தாலும் கீழ்த்தரமாகவே அவர்கள் பார்க்கப்பட்டார்கள் இனத்தோஷத்தோடு நடத்தப்பட்டார்கள் தமது வேர்களிலிருந்து பிடுங்கப்பட்டதனால் மனத்தளவில் பாதிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள் சிறு இருந்து பலவிதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளானதால் மன உளைச்சல் மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு இலகுவில் மதுவுக்கும் போதை பொருட்களுக்கும் பலர் அடிமையானார்கள் சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டார்கள் இந்த மக்கள் விடிவை காண வேண்டும் இவர்கள் வாழ்வில் அடிப்படை மாற்றம் வேண்டும் இவர்கள் சுதந்திரமாக தமது மண்ணில் சுயமாக வாழ வேண்டும் இதை கனேடிய அரசு செய்ய வேண்டும் ஆனால் நடைமுறையில் இன்று நடப்பது என்னவென்றால் இவர்களின் வாழ்வை சீரழித்த காலனித்துவ ஆட்சியின் எச்சமாகிய அரச அமைப்பே இந்த மக்களை ஒரு வரையறைக்குள் வைத்து அவர்களுக்கு மானியங்களையும் உதவிகளையும் செய்து அவர்களை சோம்பேறியாக்கி அவர்களை சொந்த காலில் நிற்கா வகையில் முடக்கி வைத்திருக்கின்றது இது ஒரு நவீன காலனித்துவ அடக்குமுறை சிந்தனையாகும் போத்துக்கேய ஒல்லாந்து ஆங்கிலேய காலனித்துவ ஆக்கிரமிப்பாளர்களின் அடக்குமுறை ஐநூறு ஆண்டுகளாக அனுபவித்த நாம் இன்று கடந்த எழுபது ஆண்டுகளாக அதே விதமான அடக்குமுறையை சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுக்கு கீழ் எம்மண்ணில் அனுபவிக்கின்றோம் உயிரிழப்பு உடைமை அழிப்பு பாரிய நிலப்பறைப்பு மொழி கலாச்சார விழுமியங்களின் சீரழிவு அந்நிய ஆதிக்கம் எம்மண்ணில் நிலைநிறுத்தப்படல் போன்றன ஈழ மண்ணில் அன்றாடம் நாம் அனுபவிக்கும் வாழ்வியல் கனேடிய தொல்குடி மக்களின் நிலையோடு எமது நிலையம் பல விடயங்களில் ஒப்பிடலாம் அதே வேளையில் நாம் வேறுபட்டும் நிற்கின்றோம் கடந்த அறுநூறு ஆண்டுகளாக எந்த விதமான ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தாலும் எமது மொழியையோ எமது கலாச்சாரத்தையோ முற்றாக அழித்துவிட முடியவில்லை அடித்தவனுக்கு திருப்பி அடிக்க வேண்டும் எமது இருப்பை அழிக்க முனைபவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள் நாம் அதை நாம் கடந்த காலத்தில் செய்தும் காட்டியுள்ளோம் ஆகவே தமது அடையாளத்தை இழந்து நிற்கும் இந்த தொல்குடி மக்களோடு ஒத்துணர்வு கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நாம் வாழ்வு தேடி வந்த இந்த மண்ணில் மண்ணின் மக்களாக இருக்கும் தொல்குடி மக்கள் நிறைவாக வாழ எம்மால் முடிந்தவரை வழி சமைப்போம் அப்போது நாம் இழந்துவிட்ட சுதந்திரத்தை மீண்டும் அடையும் உறுதிப்பாடு எம்மில் கொழுந்துவிட்டெறிவது தென்னாம் நன்றி